இப்போ பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 1.35 12th மேத்ஸ் பின்வரும் சமன்பாட்டின் தொகுப்பை தீர்க்கவும். யூ ஆர் ஃபைண்டிங் த சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இங்கே எல்லாமே 0 0 0 வர்றதுனால ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை இந்த மாதிரி எழுதிக்கணும். பிக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் ஓ. நான் இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த ரெண்டு 0 0 அப்படின்னு மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், தென் 7 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும், -3, ஸோ -6, தென் -9, இங்கே வந்து 0, தென் இங்கே -7, தென் 7 2 14, இங்கே -21, தென் இந்த இடத்துல 0. அப்போ R2 நம்ம என்ன பண்ணோம், R2 gives R2 -3 R1, தென் R3 gives R3 -7 R1. ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 1 2 3, இது 0, 3 -3 0, 4 -6 -2, தென் -5, இங்கே 0, தென் 0 -4, தென் இங்கே நான் 21 இருக்கா, ஸோ -9, இங்கே வந்து 0. இந்த மாதிரி இப்படி வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த 0 நம்ம எடுத்துடலாம். ஹியர் R2 gives -R2, தென் R3 gives -R3. அப்போ 0 விட்டுட்டு எழுதிக்க, ஸோ 1 2 3 0, தென் 0 2 5 0, தென் 0 4 9 0. இப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் டூ, இதுக்கும் கீழே கண்டிப்பாக இங்கே என்ன வரணும், 0 வந்து வரணும் இல்லையா. அப்போ அது 2 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணிக்க, ஸோ ஹியர் யூ ரைட் இன்ட்டு டூ இங்கே இன்ட்டு 2. அப்போ -4, தென் -10, இது வந்து 0. ஸோ வாட் இஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், R2 R3 gives R3 -2 R2. ஸோ இதுக்குரிய ஆன்சர் இங்கே 1 2 3 0, தென் 0 2 5 0 0 0, இங்கே என்ன இருக்கும், -1, தென் இது வந்து 0. ஸோ வாட் இஸ் ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது இதுதான் வந்து ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி, அது ரெண்டு மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என் இஸ் ஆல்வேஸ் 3. ஏ ரோ ஆஃப் ஏபி அப்படிங்கிறப்ப இதை கம்ப்ளீட்டாக பார்க்கணும். இங்கே -1 இருக்குது, -1 or +1, இது வந்து சப்போஸ் இங்கே 0 இருந்திருந்தால் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது நான் ஜீரோவாக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன, இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன், தொகுப்பு ஒருங்கமை உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஸோ இந்த மாதிரி ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏபி என் எல்லாமே ஈக்குவலாக வர்றப்போ இந்த மாதிரி எழுதுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேக்வேர்டாக எழுதுவோம். இங்கே எழுதுகிறப்போ இது என்னாகும், இஜெட்டு இல்லை, ஸோ இஜெட் ஈக்குவல் டு 0. ஸோ ஹியர் யூ ரைட் இஜெட் ஈக்குவல் டு 0. இங்கே இஜெட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஜீரோவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ட்ரிவியல் சொல்யூஷன், இட் இஸ் ஏ ட்ரிவியல் சொல்யூஷன், ஒரே ஒரு வெளிப்படை தீர்வு. ட்ரிவியல் சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதுவோம், வெளிப்படை தீர்வு மட்டும் உண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ட்ரிவியல் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போன வீடியோவில் சொன்னேன். நான் ட்ரிவியல் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0, அதை வந்து வெளிப்படையற்ற தீர்வுன்னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இட் இஸ் ஏ ட்ரிவியல் சொல்யூஷன், வெளிப்படை தீர்வு.
நான் அந்த சம வந்து இங்கே டிட்டர்மினண்ட்டையை கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே வந்து டிட்டர்மினண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணியிருக்கணும்.